அனைவருக்கும் டிவைன் இலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு மகாலட்சுமி யார் வீட்டுக்கு குடி செல்வாள். இந்த தலைப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போது தான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமியை வாசம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஆலயத்திற்கு நாம் சென்றால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துவிட்டு நமது வீட்டிற்கு மகாலட்சுமியை கூடி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருடன் வந்த ஊர்தி ஓட்டுநர் அல்லது உதவியாளர்களும் வேண்டிக் கொள்கிறார்கள், மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும், 100% நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்று. சரி, இப்பொழுது மகாலட்சுமி யாருடைய வீட்டிற்கு செல்ல இருக்கிறாள்? மகாலட்சுமி யார் வீட்டுக்கு செல்வார் என்றால், ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி துணை வர தயாராகத்தான் இருக்கிறாள். ஆனால் நாம் எண்ணங்கள் மூலம் அதை தடை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அவள் எல்லா இல்லத்துக்கும் வருவதில்லை என்றால், பொதுவாக நமது எண்ணமானது கடலளவு ஆசை கொண்டதாக உள்ளது, பணத்தின் மேல் மட்டுமே பற்று உள்ளது. இது மட்டுமில்லாமல் நம்மை சார்ந்தவர்கள், இன்னும் ஏழை எளியவர்கள் என்று யாருடைய கஷ்டங்களை போக்க தயாராக இருக்கிறார்களோ அவருடைய இல்லத்திற்கு மகாலட்சுமி குடி செல்கிறாள். அதாவது, ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை என்று கண்ணதாசன் பாடுவார். அதுபோல இந்த மகாலட்சுமி கடாட்சம் வர வேண்டுமென்றால் நாம் நம்முடைய மனதை நன்றாக திறந்து வைத்திருக்க வேண்டும், அன்பு பொங்கி இருக்க வேண்டும். அதாவது, உதாரணமாக நாம் எந்த ஒரு வசதி இல்லாமல் மற்றவருக்கு கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு மலையை பார்த்தவுடன் இந்த மலை ஒரு தங்கக்கட்டியாக மாறினால் இது நம்மை சார்ந்தவர்களுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ நாம் எப்படி கொடுக்கலாம், எவ்வளவு எவ்வளவு கொடுக்கலாம் என்று கற்பனையிலேயே நாம் அந்த மலையை உடைத்து அவர்களுக்கு கொடுப்பதாக கற்பனை செய்ய வேண்டும். இது ஒரு நாள் நிஜமாக மாறும் என்பது சித்த புருஷர்களுடைய கூற்று. அது எப்பொழுதும் பொய்க்காது. ஏனென்றால் கொடுக்கக்கூடிய நபர்களை பார்த்தால், அதாவது கொடைவாளர்களை பார்த்தால், தெய்வத்திற்கு மிகவும் அதிகமாக பிடிக்கும். ஏனென்றால் ஒரு தெய்வத்திற்கு நாம் கொடுக்கும் பொழுது தெய்வத்துக்கு மட்டும்தான் நாம் உதவி செய்வதாக ஆகிறது. ஆனால் இந்த பூஜை, புஷ்பம், புனஸ்காரம், நைவேத்தியம் எதை செய்தாலும் தெய்வத்திற்கு மட்டும்தான் அது சேரும். ஆனால் ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய உதவியானது அந்த ஏழைக்கு செல்வது மட்டுமல்லாமல் பரிபூர்ணமாக தெய்வத்தையும் அது சென்று சேர்கிறது, தெய்வ கடாட்சம் அடைகிறது. அந்த வகையில் பெரும் செல்வந்தர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் பல தலைமுறையாக சேர்த்து வைத்த பெரும் செல்வம் கூட இருக்கிறது. மகாலட்சுமி அவரது கனவில் தோன்றி, தனவானே, உனது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் உங்கள் வீட்டில் நான் குடிகொண்டு வறுமை என்பதே இல்லாமல் நான் பார்த்து கொண்டேன். வயது முதிர்ந்த இந்த காலம் வரை உனக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தேன். உனது முன்னோர்கள் செய்த புண்ணியமானது அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும். நீ புண்ணியம் எதுவும் செய்யாமல் வாழ்ந்திருந்தால் நான் உனது வீட்டை விட்டு போய்விடுவேன். அதற்கு முன்பு ஒரு வரம் மட்டும் நீ கேட்டுக்கொள்ளலாம் என்று மகாலட்சுமி அவனுடைய கனவில் சொன்னது. உடனே தனவந்தர், தாயே, பொண்ணும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார். அத்தனையையும் மகாலட்சுமி கொடுத்தாள். மறுநாள் வேறு வீட்டிற்கு சென்று விட்டாள். மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறியதும் அவள் வழங்கிய செல்வமும் அனைத்தும் அவளை பின்தொடர்ந்து வெளியே சென்று விட்டது. இந்த கதை போன்று தோன்றினாலும் பணக்காரர்களாக இருந்து ஏழையாக மாறிய பல குடும்பங்கள் இன்னும் நாம் காண முடிகிறது. எனவே மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நம் வீட்டில் குடியேற வேண்டுமென்றால் அதிக செலவில் பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் எப்போதும் இருந்ததில்லை. பரிகாரங்கள் எப்பொழுதும் பரிகாரம் என்று அதை பிரித்து சொல், அதாவது ஒரு நிலையை சரி செய்வதற்கான காரணம் என்று அதற்கு பரிகாரம் என்றால், அதாவது அதை கண்டுபிடித்து விட்டோம் என்றால் மிக மிக எளிமையான பரிகாரங்களை கொண்டு நாம் உயர்வான எண்ணங்களை அடைய முடியும். எந்த வகையிலும், ஆன்மீகமாகட்டும் தெய்வீக செயலாகட்டும், எந்த விஷயங்களிலும் இந்த பணத்தை கொடுத்து எதையும் வாங்கிவிட முடியாது.
அது ஒரு ஏழைக்கு செல்லும்போது மட்டும்தான் அது பிரயோஜனமாக இருக்கும். மற்ற வகையில் நம்முடைய ஆடம்பரத்தை எங்கு காட்டினாலும் அந்த ஆடம்பரமானது ஒரு வேஸ்டான ஒரு விஷயமாக போய்விடும். எந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இல்லையோ, எந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி குடியிருப்பாளோ, அந்த வீடானது வறுமையற்ற வாழ்வு அமையும். நாம் வீடியோக்களில் அதிகமுறையாக கோட்டீஸ்வர யோகம், கோட்டீஸ்வர யோகம் என்று அடிக்கடி நாம் சொல்லுவோம். இந்த கோட்டீஸ்வர யோகம் என்ற வார்த்தையை கேட்டுவிட்டு நிறைய நபர்கள் நம்மிடம் கமாண்டில் போடுவார்கள், உங்களுக்கு கோடி வந்து விட்டதா, நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்தீர்கள் என்று. கோடி என்றால் என்னவென்று அர்த்தம் தெரியாத நபர்கள் அவர்கள். கோடி என்பது அதாவது முழுவதும் அடைந்த, அதாவது நிறைவு என்று அர்த்தம். கோடி என்ற வார்த்தைக்கு முழு நிறைவு என்று அர்த்தம். எந்த ஒரு மனிதன் குறைவான வருமானம் இருந்தாலும் அவனுடைய வீட்டில் மனைவி மக்களுடன், தாய் தந்தையுடன், உற்றார் உறவினருடன் கலகலப்பாக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்கிறானோ அவன் நிச்சயமாக கோட்டீஸ்வரன் தான். ஏனென்றால் நீங்கள் கேட்ட அந்த கோடியானது வைத்திருக்கக்கூடிய நபரிடை சென்று கேட்டு பாருங்கள், அவர் அவருடைய கஷ்டத்தை சொல்லுவார். ஏனென்றால் கோடிக்கணக்கான பணம் வைத்திருப்பவரெல்லாம் எப்பொழுதும் கோட்டீஸ்வரராக ஆக முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் மகாலட்சுமி வீட்டில் தங்கிட நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை பழக்கங்கள் போதுமானதாக இருக்கும். அதையே பரிகாரமாக கொள்ளலாம். பரிகாரம் என்பது மிக மிக பெரிய வகையில் பூஜை செய்வது, யாகங்கள் செய்வது இப்படி எதுவும் கிடையாது. பரிகாரம் என்பது மிக மிக எளிமையானது. ஏனென்றால் நம்முடைய நிலைக்கியத்தை நாம் அன்பாக எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டாலே அதிலிருந்தே அங்கிருந்து தெய்வ கலாச்சாரம் ஆரம்பித்துவிடும். மேலும் இதற்கான பரிகாரமும் இருக்கிறது. அதாவது குருமார்கள் என்று சொல்லக்கூடிய ஆசான்கள், அதாவது சித்த புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள் யாராக இருந்தாலும் அவர்களை மானசீனமாக வழிபட வேண்டும். அனைவரிடமும் நாகரீகமான முறையில் நடந்து பழக வேண்டும். யாராக இருந்தாலும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நாம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களின் செய்கையால் நமக்கு கோபம் ஏற்பட்டாலும் சண்டை எதுவும் போடக்கூடாது. அதாவது இந்த சமுதாயத்தில் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் என்று கண்ணதாசன் பாடினார். அதன் வகையில் நாம் எப்பொழுதும் கோபம் செய்யக்கூடாது, மனைவி மக்களை நேசிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய உற்றார் உறவினர்களை, நம்மை சுற்றியிருப்பவர்களை நேசிக்க வேண்டும். முக்கியமாக பிறருக்கு உதவ வேண்டும். அதாவது பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை மட்டும்தான் ஒருவனை செல்வந்தன் ஆக்கிறது. அதாவது பரிபூர்ண செல்வந்தன் என்று சொல்லக்கூடிய, அதாவது செல்வம் இருந்தாலும் ஒரு சிலர், அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வைத்து கொண்டு கஞ்சியை குடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கும் தெரிந்திருக்கும். எனவே கோடி ரூபாய் இருந்து விட்டால் மட்டும் அவன் கோட்டீஸ்வரன் என்று எந்த காரணத்தையும் சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றுபவர்களின் வீட்டில் எப்பொழுதும் மகாலட்சுமி குடி கொண்டிருப்பால் அதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சித்த புருஷர்கள், அதாவது மகான் வள்ளலார் பெருமாள் தான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று ஒரு சில அறிவுரைகளை மக்களுக்கு வழங்குவார். அந்த வகையில் இந்த மகாலட்சுமி குடி வருவதற்கு நாம் இந்த முறைகளை கடைபிடித்தாலே 100% மகாலட்சுமி கடாட்சம், தெய்வ கடாட்சங்கள் வந்துவிடும். அதனுடன் மகாலட்சுமியை போற்றி என்று இருக்கிறது, அதாவது கிரந்தங்கள் இருக்கிறது. ஓம் மகாலட்சுமி சேவித்மகி விஷ்ணு பத்னி சே தீமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் என்ற கிரந்தங்களை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அதன் மூலமாக மகாலட்சுமி ஈர்ப்பு நடைபெற்று செல்வ பலம் பெருகும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.